ஸ்வபாரம் தம்பிராத்தாகமான் தத்வஜயமனுதனம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாரப்யமோட்சாஸ்ரமந்தம் சத்வத்தம் ஸ்ரீவராகம் யதிவரமணகம் தேசிகம் சம்சயாமி ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதாத்யே கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதே வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜயந்தீ சம்பவம் தாம வைஜயந்தீ விபூஷணம். சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சதான கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைய தினம் 16வது ஸ்லோகம். ஜெயதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாஹ சிதலவலய செஞ்சா சீதலைர்ஹஸ்ததாலைஹி அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ அதரமணி சுதாயாம் வம்சவான் வம்சநாளஹ. கண்ணனுடைய சௌந்தர்யத்தில் ஈடுபட்டதான சுவாமி அழகான அந்த சித்திரத்தை தன்னுடைய ஹிருதயத்திலே அவன் எழுதினான் அப்படிங்கிறதுக்காக ஒரு அஞ்சலியை பண்ணுகிறார். தன்னுடைய சிரசுனாலையும் கைகளினாலையும் திருக்கரணங்களாலையும் அஷ்டாங்கமான நமஸ்காரத்தை அஞ்சலியை பண்ணுகிறார். அதனால் பகவான் மிகவும் சந்தோஷப்பட்டு தான் பண்ணினதான, அதாவது தன்னுடைய அவதார காலத்தில் கோகுலத்தில் பண்ணினதான லீலைகளை எல்லாம் மறுபடியும் இவருக்கு நேரிலே பார்த்து அனுபவிக்கும்படியாக காண்பிக்கிறார். அதை இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் சுவாமி. வல்லவீனா கோபிகைகளுடைய சிதில வலே செஞ்சா சீதலைஹி, அவ கையில வளையல் போட்டுருக்கா, அந்த வளையல்லாம் பெருசா இருக்கு, பெரிய பெரிய வளையல்களை போட்டுருக்கா, அது ஒன்னோட ஒன்னு உரசி கிங்கினி சப்தத்தை ஏற்படுத்துறது. அதனுடைய வளையலினுடைய ஓசைகள் இனிமையான ஓசைகள். ஹஸ்தாலை லலித விருத்தி, ஹஸ்தாலை லலித விருத்தி, அவளுடைய கரங்கள்ல கையினால தாளம் போடுறா இந்த தாளங்கள், அதுக்கு தகுந்தாற் போல அங்க விலாசம் அங்கங்களை அசைத்து அபிநயம் பண்ணி சிக்ஷிதா சிக்ஷிக்கப்பட்டதான அகில புவன ரக்ஷா எல்லா உலகத்தையுமே காப்பாற்றக்கூடியதான கோபவேஷ அந்த இடையன் வேஷத்தை போட்டு கொண்டிருக்கக்கூடியதான விஷ்ணோகோ அந்த கண்ணனுடைய நிரதிசய தீப்தி அவனுடைய காந்தியானது அந்த காடுகளையே பிரகாசப்படுத்துறது. காடுகளையே பிரகாசப்படுத்தக்கூடியதான கண்ணனுடைய அதரமணி சுதாயாம் பவளம் போன்று இருக்கக்கூடியதான அவனுடைய அதரத்தினுடைய அமிர்தத்திலே அம்சவான் பங்கு பெற வேண்டியதான வம்சநாளகா வேணு புல்லாங்குழல் ஜெயதி என் கண்முன்னே ஜெயத்துடன் விளங்குகிறது அப்படின்னு அனுபவிக்கிறார். இங்கே ஒரு விதத்துல இந்த ஸ்லோகத்துல பல அம்சத்தை சொல்றார். அதாவது ஒரு ஜீவன் இந்த சம்சார லோகத்தை விட்டு போன உடனே பரமபதத்துக்கு போனா அந்த பரமபதத்துல கிடைக்கக்கூடியது அமிர்தமயமான ஆனந்தம். அந்த அமிர்தம்தான் பலம். அந்த அமிர்தமயமான ஆனந்தம், அமிர்தமயமான எம்பெருமான், அந்த அமிர்தமயமான சுவை, அதுதான் பலம். அதனால இந்த வேணு இந்த இடத்துல அமிர்தத்தை சுவைக்கிறது, அந்த அமிர்தம் தான் பலம். எதுக்குன்னா அஞ்சலி பண்ணினதுங்கிற, இப்ப அஞ்சலி பண்ணினாக்க பலமானது கிடைக்கிறது. எம்பெருமான இடத்துல அஞ்சலி பண்ணணும். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி அப்படிங்கிறது சம்ஹிதைகள்லாம் எடுத்து சொல்றது. அந்த மாதிரி சுவாமி அஞ்சலி பண்ணின உடனே ரொம்ப பிரசன்னனான கண்ணன்
அவன் அந்தந்த காலங்கள்ல பண்ணினதான லீலைகளை எல்லாம் நேர அனுபவிக்கும்படியாக அவன் அனுகிரகிக்கிறான். அதை கண்டு ஜெயதி அது ரொம்ப ஜெயத்தை உடையதாக இருக்கக்கூடியதுன்னு அனுபவிக்கிறார் சுவாமி. வல்லவீனாம் கோபிகைகளுடைய சிதில வல்லைய செஞ்சா சீதலைகி. சிதிலம் அப்படின்னு சொன்னா பெருசுன்னு அர்த்தம். அந்த இடத்துல வளையல்கள்லாம் பெருசா இருக்கு, பெருசா நல்லா பரிமாணம் உடையதா பெரிய பெரிய வளையல்களை இது பண்ணிட்டு இருக்கா. அது ஒன்றோட ஒன்று அப்படி சேர்ந்து வரசி மதுக்கிங்கினி சப்தங்கள் எல்லாம் ஏற்படுத்துறது. ஹஸ்ததாளங்கள் கரதாளங்கள் கைத்தட்டலாம், ஏன்னா கிராமீண ஜனங்கள், அதனால கையை தட்டி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அப்படி கையெல்லாம் தட்டும் போது தன்னுடைய கையில போட்டு இருக்கக்கூடியதான வளையல்களுடைய ஓசை ரெண்டும் சேர்றது. வளையல் ஓசையும் கை தாளங்கள் கரதாளங்களும் கை தட்டுறதுனால அதுவும் சிஞ்சா சப்தம் கரதாளம்னு பேர். இது ரெண்டுமே சேர்ந்து இந்த கையினுடைய ஓசை எப்படி வருதோ, அந்த வளையல்களுடைய கிங்கிரி சப்தம் எப்படி வருதோ, அதுக்கு தகுந்தார் போல இவன் அபிநயம் பண்றானாம், நாட்டியம் பண்றானாம், அதுக்கு தகுந்தார் போல வேணுகானம் பண்றானாம். அதாவது கானத்துக்கு தகுந்த தாளமோ கைத்தட்டலோ கிடையாது இங்க. அந்த கைத்தட்டலுக்கும் அந்த கிங்கினி சப்தத்துக்கு தகுந்தா போல அந்த கானம் அந்த வேணு கானத்தை பண்ணிட்டு அதுக்கு தகுந்தா போல தன்னுடைய அங்கங்களை எல்லாம் அபிநயம் பண்ணி அந்த நாட்டியத்தை ஆடுறானாம். விநியாச பங்கிரங்கானாம் பூ விலாச மனோகராக சுகுமாரா பவேயுஷ்டே தலலிதம் ததுதீரிதம் தது உதீரிதம். இது அபிநய சாஸ்திரத்துல சொல்றது. அபிநயம் எப்படி பண்ணணும், விரல்களை எப்படி காண்பிக்கணும், புருவங்களை எப்படி அசைக்கணும், அங்கங்களை எப்படி சமத்காரமா அசைக்கணும், அபிநயம் பண்ணணும், இப்படி எல்லாம் அபிநயம் பண்றதுக்கு அபிநய சாஸ்திரத்துல நாட்டிய சாஸ்திரத்துல எப்படி சொல்றோ அதுக்கு லலித விருத்தின்னு பேரு. இங்க சிக்ஷிக்கப்பட்டதான லலித விருத்தி அப்படின்னா வேணுகானமானது சிக்ஷிக்கப்பட்டதுங்கிறார். எப்படின்னா வேணுகானத்துக்கு தகுந்தார் போல தாளங்கள் இல்லை, அந்த தாளங்களுக்கு தகுந்தார் போல் வேணுகானம் பண்றான், அவைகளினால சிக்ஷிக்கப்பட்டதான வேணு அந்த வேணுகானத்தை பண்றான். வாம பாகுக்கிறத வாம கபோலக வல்கித ப்ரூ ப்ரூதராப்பித ப்ரூ அகரார்ப்பித வேணுகு அப்படின்னு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா ஒவ்வொன்றும் கபோலம் அப்படின்னா கண்டங்கள், ப்ரூன்னா புருவம், அகரம் விரல்கள், இதெல்லாம் ஒன்று ஒன்று அந்தந்த கரதாளங்களுக்கும் வளையல் ஓசைக்கு தகுந்தார் போல அபிநயம் பண்ணிட்டு இருக்கான். சிறுவிரல்கள் தடவி பரிமாற சங்கன் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடுவூதின போது அப்படிங்கிறார். இப்படி அந்தந்த அங்கங்களை விநியாசம் பண்ணிட்டு வரா வேணுகானம் பண்ணும்போது இதையெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடியதான அந்த பூமிகைகள் அவ கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு சந்தோஷப்படுறா. அந்த வேணுகானத்தை அனுசரிச்சு தாளம் பண்ணணும் அப்படிங்கிறதான தாளம் போடணும் அப்படிங்கிறதான சாமர்த்தியம் அவளுக்கு கிடையாது. அவ சந்தோஷத்தை வெளிப்படுத்துறா. ஆனா கண்ணன் என்ன பண்றான், அவ சப்திக்கக்கூடியதான அந்த கரதாளங்களுக்கு தகுந்தார் போல இவன் வேணுகானத்தை பண்ணி அப்படியும் பண்றானாம். அதையெல்லாம் அவள்லாம் ரசிக்கிறாளாம். அவ ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு அவளை சந்தோஷப்படுத்துகிறான். அதனாலே கண்ணனுடைய வேணுகானமானது சிக்ஷிக்கப்பட்டதா இருக்கு அவளுடைய கரதாளங்கள்னாலே அனுபவிக்கிறான். அதுதான் லலித விருத்தியம். லலித விருத்தி அப்படிங்கிறது மனோக்யம்னு பேர், மனோக்ய விருத்தி அப்படின்னு. அதாவது ஹஸ்ததாளம் கரதாளம் தாளம் போடுறது கைத்தட்டுறது வேணுகானம், இது மனோக்யம் அப்படிங்கிறது. வளையலுடைய சிஞ்சா அரவம் சிஞ்சா சப்தம், அந்த வளையல் வந்து சப்திக்கிறது அது எப்படி இருக்கு அப்படின்னா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கான். அது கரதாளங்கள் கூடவே கைத்தட்டுறா. இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி அதாவது ஸ்ராவியமான செவிக்கு இனிமையான மதுரமான கைவளையல் ஓசைகள் அதுக்கப்புறம் கரதாளங்கள், இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒத்து போற மாதிரி இவனுடைய வேணுகானம். இந்த வேணுகானம் அந்த தாளங்களுக்கு தகுந்தா போல இவன் பண்றான். அந்த வேணுகானம் எப்படி இருக்குன்னா மனோக்யமா இருக்கு,
மனசுக்கு இனிமையா இருக்குங்கிற அதெல்லாம் செவிக்கு இனிமையா இருக்கு. இந்த வேணுகானம் அதோட சேர்ந்து மனசுக்கு இனிமைய சந்தோஷத்தை கொடுக்கிறது மனோஜ்யமா இருக்கு அப்படிங்கிறார். அகில புவன ரக்ஷா கோபவேஷ விஷ்ணோகோ, பெருமாள் வசுதேவ புத்திரனாயும் நீங்க கோபால வேஷத்தை தரிச்சுண்டும் எல்லா ஜகத்தையும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவதரிச்சிருக்கான். கரையினார் துவருடுக்கை கடையாவன் கழிக்கோள்கை கரையினார் கவராத, அப்படி அசாதாரணமான பீதாம்பரத்தை சாத்தின்றிருக்கக்கூடியதான இவன் குசும்பாத்தோளுடைய பால் கறக்க முங்கில் படியும் துஷ்ட பசுக்களை சிக்ஷிக்கையில் கயிறும் கழியும் அறையில் சுற்றி கட்டின மணியும் தலை முண்டாசும். இப்படி கோபால வேஷத்தை தரிச்சுட்டு இருக்காங்க. கன்று மேத்தி நிதுகந்த காலை என்னும், இப்படி கன்றுகளை மேய்த்து வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொருத்தமான வேஷத்தை தரிச்சுட்டு அதுக்கு கிளம்பி போயிட்டு வேணுகானத்தை பண்ணிட்டு கோபிகளை வரவழைச்சுட்டு அவ கூட லலித விருத்தியும் அந்த லலித விருத்தி சிக்ஷணம் நாட்டிய சாஸ்திரம் நாட்டியத்தினுடைய சிக்ஷணத்தை பண்ணக்கூடியதான ஒரு கோப வேஷத்திலே இவன் ஈடுபட்டு அப்பேற்பட்டதான விஷ்ணோகோ காந்தியை உடையவன் சோபயன் தண்டகாரண்யம் தீப்தேன ஸ்வேன தேஜசா சோபயன் நிஜயா தீப்தா யமுனா தீரகானனம். அங்க சக்கரவர்த்தி திருமகன் தண்டகாரண்யத்துல பிரவேசம் பண்ண உடனே தன்னுடைய காந்தியினால தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தினால தன்னுடைய திருமேனி அந்த தேஜஸ்னால அந்த காட்டையே ஒரு தேஜசாக்கினானாம் பிரகாசப்படுத்தினானாம். அதே மாதிரி கண்ணன் யமுனா தீரத்தில் இருக்கக்கூடியதான இந்த காட்டை பிருந்தாவனத்தை தன்னுடைய சோபையினால தன்னுடைய அழகுனால தன்னுடைய தீப்தினால பிரகாசப்படுத்தினான். நிரதிசய தீப்தியை உடையவன் அதனால காடுகள்லாம் சோபிக்கிறது அப்படிங்கிறார். அப்படி அதரமணி சுதாயாம் அம்சவான், அதரமணி சுதாயாம் அம்சவான், கண்ணனுடைய அதரம் உதடு அது பவளம் போல இருக்கக்கூடியது. அந்த அமிர்தத்தினுடைய சுவை அதனுடைய பாகம் பங்கு பங்கு கேட்கிறது பங்குதாரர்னு பேரு. வம்சனால எதுன்னா வேணும் புல்லாங்குழல், புல்லாங்குழல் தான் இங்க பங்குதாரர். அதனால அது பாகத்தை கேட்டுக்க அனுபவிக்கிறது சமபாகி அப்படின்னா எப்படி பங்குதாரர் இன்னொருத்தர் இருந்தாதான பங்குக்கு இன்னொருத்தர் வர முடியும். இங்க எப்படி பங்குதாரராருது வேணு புல்லாங்குழல் அப்படின்னு கேட்டா அந்த அதரச்சுவைக்கு பங்குதாரர்கள் பிராட்டிமார்கள் தான், வேற யாரும் கிடையாது. ஆனா அதுக்கு சமமாக அந்த பங்கை கேட்டு அனுபவிக்கிறது இங்க வேணும் புல்லாங்குழல். அதனால துல்லிய போகின்னு வேணும், சமமான போகத்தை அனுபவிக்கக்கூடியது. ஸ்வரித வேணுனா சுட்டு சும்பிதம் அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி. இப்படி அவனுடைய கானத்துக்கு அந்த வேணு கண் முன்னால ஜெயதி பிரகாசிக்கிறதுங்கிறார் சுவாமி. இந்த லீலைகள் எல்லாம் சுவாமிக்கு பகவான் சமகாலமாக அதாவது அவதார காலத்துல கோபிகைகளுக்கு எப்படி காண்பித்தானோ அது அப்படியே இங்க எம்பெருமான் இங்க சுவாமி தேசிகனுக்கு காண்பிக்கிறதுனால சுவாமி தேசிகன் நிகழ்காலமாக ஜெயதி அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார் இந்த இடத்துல. இப்படி அமிர்தம் அப்படிங்கிறதான பழத்தை சொல்லக்கூடியது. அமிர்தம் வேணும்னா சமுத்திரத்தையே கடைஞ்சாதான் அமிர்தமானது கிடைக்கும். அப்படிதான் சமுத்திர மதனம் பண்ணி அந்த அமிர்தத்தை அடைந்தார்கள் தேவர்கள். அதுதான் அமிர்தம் பலம். இங்க ராசக்கிரீடையில கிடைக்கக்கூடியதான பலம் அமிர்தம் எம்பெருமானுடைய அதரச்சுவை. இது கோபிகைகள் இந்த ராசக்கிர கோஷ்டி கண்ணனுடைய அந்த குழல் ஓசை கோபிகைகளுடைய கை வளையல்கள் சீத்திலை பெரியமா பெரிய பெரிய கை வளையல்கள் அதெல்லாம் மோதி சப்திக்கக்கூடியதான வளையானாம் நூபுராணாம் கிங்கினீனாம் ச யோசிதாம் சப்ரியானாம் அபோச்சப்தா தூளோ ராசமண்டலே அப்படின்னு பாகவதம் வர்ணிக்கிறது. இந்த ராசமண்டலம் ராசக்கிரீடை பண்ணும்போது எப்படி இருக்குன்னா வளையல்களுடைய ஓசையும் நூபுரங்களுடைய ஓசையும் இதெல்லாம் ரொம்ப அந்த ராச மண்டலத்தையே ரொம்ப இனிமையாக்கியது. மயில் தோகை மாலை அந்த கோப வடிவத்தில் இருந்த கண்ணனுடைய அழகை ரொம்ப பிரகாசப்படுத்துதுங்கிறான் மேகதூதத்துல காளிதாசன் கவி. வருகேனேவ ஸ்புரித ருச்சரா கோபவேஷ விஷ்ணோகோ அப்படின்னு அப்படி கோபவேஷ விஷ்ணோகோங்கிறார் சுவாமி. ராசோத்சவத்துக்கு அத்தியக்ஷர், அதுக்கு பலம் கொடுக்கக்கூடியதான பிரபு யாரு?
பிரதான நடனம், அதான் நடனம் பண்ணக்கூடியவன் கண்ணன். நிறைய கோபால வடிவுகளை எடுத்துட்டான் ராசக்கிரீடையில, ஆயிரக்கணக்கான கோபர்கள் நடனம் ஆடுறா, ஆயிரக்கணக்கான கோபர்களும் யாரு அப்படின்னு கேட்டா இவன் தான். அந்த கோப ரூபத்துல இடையன் ரூபத்துல இவன் நடனம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு கூலி என்ன? நாட்டியம் பண்ணத்துக்கு கூலி தரணுமே, அதுக்கு பங்கு என்ன? அதை கொடுக்கறது யாரு? அவன் செய்யக்கூடியதான அந்த காரியங்கள், அந்த தொழில், நடனங்கள்தான தொழிலுக்கு விலை உண்டா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் யார் தரா, யார் கொடுக்கணும்? யாரும் கொடுக்க வேண்டியதுல நமக்கு அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கறான். அதனால நாம என்ன தர முடியும் அவனுக்கு? ராசலீலை, பக்தர்கள், காதலர்களுக்கு ஆனந்த ரூபம், அதரபானம், இப்படி எல்லாத்தையும் பரரஞ்சகமாவே எம்பெருமான் பண்ணிக்கிறான். பரரஞ்சகம் அப்படின்னா அடுத்தவாளுடைய சந்தோஷத்துக்காகவே அவன் பண்ணக்கூடியது, அதுவே அவனுக்கு பலமாறுதுங்கிறான். அவனால சேதனர்களுக்கு பலம், அவன் இவ்வளவு காரியம் பண்றானே அவனுக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டா சேதனர்கள் அனுபவிக்கிறாளே அதுதான் அவனுக்கு பலம். அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். இத பட்டர் சாதிக்கிறார், நீ அவர்களுள் ஒருவனாக நின்று உன் கானத்தை ரசித்தாய் அப்படிங்கிறார். இப்படி அவனுடைய கானத்தை அவனே ரசிக்கிறானா, அதுதான் அவனுக்கு பலம் அப்படிங்கிறார். இப்படி கோபாலன் வேணுகானம் பண்ணி ஒண்ணுமே தெரியாத ஆயர், அறிவொன்றுமில்லாத ஆயர் குலம், ஆயர் பெண்டிர்கள், கோபால ஸ்திரீகள், அந்த கோபிகா ஸ்திரீகள் அவ தாளம் போடுறா. அந்த தாளம் அவளுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா இவனுடைய ஞானத்துக்கு தகுந்தாற் போல அவளால தாளம் போட முடியுமா, அந்த ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டா அவளால முடியாது. ஆனா எப்படி போட்டா அப்படின்னா வளையல்கள் அச்சேதனம், அந்த கோபால அந்த சங்கல்பத்தினால, எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினால அச்சேதனமான வளையல்கள் சரியாக தாளம் போட்டுதான். இவன் அப்படி பிரேரணை பண்ணினானா, சேதனர்கள்லாம் தாளம் போடணும் அப்படின்னாக்கா அவளுக்கு கஷ்டம் கிடையாது. ஆனா அச்சேதனம் இந்த வளையல்கள் அது மூலமா ஒரு பிரேரணம் பண்ணி இந்த கோபிகைகளை தாளம் போடும்படியா பண்ணினான் கண்ணன். சிதில வளையங்கள், அதுவும் பெரிய பெரிய வளையல்கள், கிராமத்து ஜனங்கள்லாம் ஒரு சின்னதாலாம் போட்டுக்க மாட்டா ஆபரணங்களை, பெருசு பெருசா போட்டுன்னு இருப்பா. அந்த பெருசு பெருசா போட்டு இருக்கிறதான அந்த வளையல்கள் உன்னோடு ஒன்று உரசி அந்த துணியை ஏற்படுத்துறது. அவனுடைய வேணுகானம் அதுக்கு சிக்ஷகமா இருக்கா வளையல். அவனுடைய கான ராக தாளங்கள் இது எல்லாத்தையும் ஒரு முறையா காமிச்சுதான். அதனால அப்பேற்பட்டதான அந்த வேணு ஜெயதி, அந்த கோபாலனுக்கு ஒரு ஜெயதி நிசம்ய கீதங்கிறார் சுகபிரம்மம், லலித விருத்தியும் சிக்ஷிதாக. அந்த கோபாலனுடைய நாட்டியத்துக்கு இந்த வளையல் ஒளி என்ன பண்ணிட்டு தாளம் போட்டு சரியாக்கிட்டான் அந்த நாட்டியத்தை. இத்தனை வளையல்கள் ஓசை எதுக்கு அப்படின்னு கேட்டா பகுபியஸ்ரோதவ்யம், பல இடத்துல பல விதமா கேட்கணுமா, அதனால பல சப்தங்களை கேட்டு இவனுடைய நாட்டியமானது முறைப்படுத்தப்பட்டதுங்கிறார். சிதல வளைய செஞ்சா சீதலையே, இப்படி காது குண்டலங்கள், கை வளையல்கள் இதெல்லாம் சப்திக்க சிதில வளையங்கள் எழுப்பக்கூடியதான கிங்கினி சப்தங்கள், தாளம், தாள கட்டுப்பாடு, சீதளம், ஸ்லாக்யம், இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. எல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால, கோபாலனுடைய சங்கல்பத்தினால எல்லாம் நன்றாக நடந்ததுங்கிற ஹஸ்தாலேயே, தாளத்திற்கு உதவ வளையல்கள், கைத்தளங்களும், அங்கெல்லாம் மிருதங்கங்கள்லாம் கிடையாது, கைத்தாளம் போடுறது தானே, கையால தட்டுறது. நாகரிகமான மிருதங்கங்கள்லாம் அங்க எங்க கிடைக்கும்? வாசிக்கிறது பெரிய வீணை எல்லாம் இல்ல, புல்லாங்குழல், வேணுகானம், அந்த புல்லாங்குழலை வச்சு நீ வாசிக்க கோபிகாஸ்திரிகள் கையால தாளம் போடுறாளாம். அகில புவன ரக்ஷா கோபவேஷ விஷ்ணோகோ, யாருடைய புல்லாங்குழல் வாசிப்பு அப்படின்னு கேட்டா எல்லா லோகங்களையும் ரட்சிக்க கூடியதான கோபாலன் கண்ணன், அவனுடைய வேணுவிற்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா அந்த வேணுவுக்கு தான் லாபங்கிறார். வேணுவுக்கு அதரபானம் கிடைக்கிறது, அந்த அமிர்தத்தை சுவைக்கிறது, அதுதான் கோபன். அப்படின்னா கோன்னா பூமின்னு அர்த்தம், பூமிய ரட்சிக்கக்கூடியவன் கோபன், கோபாலன். அதனால இந்த விஷயத்த அகில புவன ரக்ஷா அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய அதரபானமானது அந்த வேணுவுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத விஷயத்த சொல்லி இதுக்கு மேல இந்த பிரம்மகாண்டத்தை சொல்றாருங்க. எப்படி அப்படின்னு கேட்டா அகில புவன ரக்ஷா,
அந்த ரக்ஷாங்கிறது காப்பாத்துறது, காப்பாத்துறது அப்படிங்கறது ரக்ஷைக்க தீட்சாங்கிறார் சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துல மங்கள ஸ்லோகத்துல. இந்த லோகங்களை ரட்சிக்கிறதே தன்னுடைய தீட்சையா எடுத்துட்டு இருக்கானாம் எம்பெருமான். அப்பேற்பட்டதான கோப வேஷத்தில் இருக்கக்கூடியதான கண்ணன் இவன் வந்து ராசலீலையை நடத்துறான், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி மதுரமான அமிர்தத்தை கொடுக்கிறான். இந்த அமிர்தம் அப்படிங்கிறது அந்த வேதாந்த விஷயங்கள்ல பிரம்மகாந்தத்துல மோட்சம், இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அதுதான் இந்த இடத்துல அமிர்தம் அப்படிங்கிறது. அமிர்த மதனம் பண்ணும்போது கூட தான் கூர்மாவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை எல்லாருக்கும் கொடுத்தான், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அதரமணி சுதாயான், அதரமணி ஆமையா கூர்மமா வளையத்தாங்கினான். அவனுடைய அந்த அவயவத்தில் சுரக்கக்கூடியதான சுதா அமிர்தம் அதை எல்லாருக்கும் தருகிறான். அதனால அதரமணி அப்படிங்கிறார். மணி அப்படின்னா பாத்திரம்னு பேரு, அதரமணின்னா உதடுன்னு பேரு. பவளம் போன்ற உதடுலேருந்து தரக்கூடியதான அந்த அமிர்தம் அதரமணி, அதனால தரான்கிறார். வம்சவான் வம்சநாளகா, வம்சம் அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம், புல்லாங்குழல்னு அர்த்தம், புல்லாங்குழல் வாத்தியம் அப்படின்னு அர்த்தம். அந்த புல்லாங்குழல் வாத்தியம் அது பெறக்கூடியதான பாகம், அதனுடைய பங்கு, அதுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அந்த பங்கை பெறதான். பங்குதாரர்கள் அந்த வம்சத்தை சேர்ந்தவாளா இருக்கும். வம்சம்னா மூங்கில், வேணு. இந்த வேணு பங்குதாரரா இருந்து அந்த அமிர்தத்தை சுவைக்கிறது. அவனுடைய அடியார்கள் அவனுக்கு பங்குதாரர்கள். அவன் கொடுக்கக்கூடியதான அந்த அமிர்தம் அப்படிங்கிறதான மோட்சத்தை அடையக்கூடியவர்கள். அப்பேற்பட்டதான அந்த கண்ணன் அவனுடைய அதரத்திலே இருக்கக்கூடியதான அந்த வேணு வம்சமானது ஜெயதி நன்றாக பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. கவிதா சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமா, ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமா, ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மனே நமா.